வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஃபேன்சி சாரீக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் தச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் தைக்கலாம். அப்போ சாரீ ஃபுல்லாக வந்து டார்க் க்ரீன் கொடுத்துருக்காங்க, அதில் லீஃப் மாதிரி கொடுத்து அதில் வந்து பீகாக் மாதிரி ஒரு டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளவுஸும் வந்து டார்க் க்ரீன் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பார்டர் மேட்ச் பண்ணி நம்ம இந்த சாரீக்கு ப்ளவுஸ் டிசைன் வந்து தைக்கலாம். பாருங்க, இப்போ நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். நெக்கோட லென்த் வந்து 9 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மார்க் பண்ணிட்டு இதில் நம்மளுக்கு எந்த மாதிரி நெக்கு வேணுமோ அந்த நெக்கு வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு வந்து நெக்கு கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கிறேன். நெக்கு தச்சு எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நெக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு இதை திருப்பிட்டு அந்த நெக்கு ஓரத்தில் வந்து ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாட்டத்தில் வந்து நான் 2 இன்ச் அளவுக்கு வந்து கிளாத் விட்டுருந்தேன் மடிச்சு தைக்கிறதுக்காக. இதை வந்து நான் மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் சில்க் மெட்டீரியல் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கிளாத்தை வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து ப்ளீட் வச்சு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளீட் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் கீழே வந்து நெக்கு வருது பாருங்கள். அந்த நெக்கில் வந்து ஒரு கைடு அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு நெக்குக்கு இந்த ஃப்ளீட்டை வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டு இப்போ அந்த பார்டர் வருது பாருங்கள். அந்த பார்டர் வந்து அந்த நெக்கு கிட்ட வந்து லேஸ் வச்சுட்டு கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து ஃப்ளீட் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்கு ஓரத்தில் வந்து ஒரு பைப்பிங் அளவுக்கு வந்து நம்ம அந்த க்ரீன் கலரில் வந்து கிளாத் வருது பாருங்கள், ப்ளவுஸ் கிளாத்து நம்ம கேப் விட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு அதை ஹாம் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்கு வளைச்சி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து அந்த ஹாம் ஹோல் சைடு வந்து தச்சுக்கிட்டு இன்னொரு தையலும் வந்து நம்ம அந்த பார்டர் மேலே போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து அந்த லேஸ் வச்சுட்டு தையல் போட்டுடலாம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துகிட்டு பாட்டத்துலேயும் வந்து அந்த லேஸ் வச்சுட்டு தச்சுக்கிறேன்.
ரெட் கலர் கிளாத் எடுத்து ஒரு 1 inch அளவுக்கு வந்து நம்ம அதை கட் பண்ணிவிட்டு தைச்சிட்டு திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துக்கிட்டு அந்த பார்டர் பக்கத்தில் வந்து வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்து ரெண்டு சைடு நெக்குக்கும் வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன். தச்சு எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளீட் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஃப்ளீட்டு கீழே வந்து நான் ஒரு பேட்ச் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், ரெட்டும் கோல்டும் கலந்த மாதிரி. அந்த பேட்சை வந்து நம்ம சென்டர் வச்சுட்டு தையல் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த சென்டரில் பேட்ச் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பிளவுஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப லுக்காகவும் ரொம்ப கிராண்டாகவும் தெரியும். அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் அந்த ரெட்டும் கோல்டும் வச்சு தைக்கும் போது ரொம்ப லுக்காக எடுத்து கொடுக்குது. அந்த சாரீ மேட்சிங் பண்ணி நம்ம இந்த மாதிரி தைச்சி போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.